நன்றியாகவும் தீபா நடராஜன் பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் பட்டம்மாள் பிரியா இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் தனசெல்வம் சேந்தாள் ஆண்மலை பாற்றிக்காகவும் கபிரியல் சேந்தாள் ஆண்மலை பாற்றிக்காகவும் லூர்து மரி பெலிக்ஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும் அண்ணுமரி சுசை திரோ ஆண்மலை பாற்றிக்காகவும் மரி ஜோஸ்மின் சேந்தாள் ஆண்மலை பாற்றிக்காகவும் இருதயராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும் தேவராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும் ராஜா ஆண்மலை பாற்றிக்காகவும் முருகேசன் ஆண்மலை பாற்றிக்காகவும் லட்சுமி எமோல் ஆண்மலை பாற்றிக்காகவும் எம் எஸ் மணி ஆண்மலை பாற்றிக்காகவும் நாகம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும் அமிர்தம்மாள் அந்துவானித் ஆண்மலை பாற்றிக்காகவும் வி ஜோசப் ஆண்மலை பாற்றிக்காகவும் யாரும் நினையாத மற்றும் உத்திரசல ஆத்மாக்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் ஆண்டி நடராஜன் ஆண்மையிலை பாற்றிக்காகவும் அமலநாதன் லியோன் லூவி அடக்கினமேரி அருள் பீட்டர் இவர்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் சேவியர் ஜோதி குழந்தை பெரு சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற வேண்டியும் உடல்நலத்துக்காகவும் மரியம்மா ஜாக்கோ இவர்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் ஷபிய குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆத்மாக்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் அமலுறுப்பு மேல்நிலை பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்து தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும் ஏஞ்சலின் பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் வளமான வாழ்விற்காகவும் மைக்கேல் ஞானபிரகாசம் செபஸ்தியம்மாள் ஜோஸ்பின் அருட்தந்தை ஆரக்கசாமி இவர்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் மரிய செல்வி ஆண்மையிலை பாற்றிக்காகவும் மேலும் சிறப்பாக இத்திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலின் வழியாக மன்றாடுவோம். அன்பாந்தர்களே, இன்று நாம் புனிதர் அனைவருடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். இந்த விழாவானது வரலாற்றிலே
தொடக்கத்திலிருந்து கொண்டாடப்பட்டு வந்தாலும் குறிப்பாக 6ஆம் நூற்றாண்டிலே ரோமை நகரிலே அனைவரும் கிறிஸ்தவர்களாக மாறிய பொழுது அதற்கு அடையாளமாக அங்கிருக்கின்ற பேந்தியோன் என்ற ஆலயமானது அனைத்து புனிதர்களுக்கான ஒரு ஆலயமாக மாற்றப்பட்டது. அன்றிலிருந்து இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. இன்னும் சிறப்பாக 10ஆம் நூற்றாண்டிலே இந்த உலகம் முழுவதும் இந்த விழாவை கொண்டாடப்பட வேண்டும் என்று நம்முடைய தாய் திருச்சபையினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த விழா இன்று வரை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. புனிதர்கள் என்பவர்கள் நம்மோடு வாழ்ந்தவர்கள், இன்று ஆண்டவருடைய அரியணை முன் இருப்பவர்கள், நமக்காக என்றும் பரிந்துரை செய்வர்கள். எனவே அன்புக்குரியர்களே, அவர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தபொழுது அவர்கள் வழியாக இறைவன் செய்த ஒவ்வொரு செயலுக்காகவும் இத்திருப்பலின் வழியாக நன்றி செலுத்துவோம். மேலும் சிறப்பாக அவர்களுடைய தொடர்ச்சியான பரிந்துரையின் வழியாக நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் அவர்களுடைய பாதுகாப்பில் அவர்களுடைய அரவணைப்பில் என்றும் வாழ்ந்திட இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இத்திருப்பலின் வழியாக மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Thank you.
இன்றும் வாழும் இல்லாமல் இறைவா திருச்சபைக்கு நீர் வழங்கியுள்ள புனிதர்களை எல்லாம் ஒரே விழாவிலே கொண்டாடுகின்ற பெருமகிழ்ச்சியை எங்களுக்கு இன்று அளித்திருக்கின்றீர். உம்முடைய அருள் வாழ்க்கை பின்பற்றி வாழ்ந்து பல்வேறு விதங்களிலே பேறு பெற்றவர்களாயிருக்கிற இப்புனிதர்களின் திருக்கூட்டத்தோடு இணைந்து உம்மை போற்றுகின்றோம். இப்புனிதர்களின் வாழ்க்கையை பின்பற்றி நற்செய்தி வழியில் நடக்க இவர்களுடைய வேண்டுதல் என்றும் எங்களுக்கு துணை நிற்பதாக உமோடு தூயாவையின் ஒன்றை பெண் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வசதம், பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியும் சார்ந்தவர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறைவசனங்கள் 2-4 9-14. கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானத்தூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானத்தூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடுவரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலிருந்தும் முத்திரையிடப்பட்டவர்கள் 144,000. இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்து ஆட்டுக்குட்டியிடமிருந்தே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானத்தூதர்கள் அனைவரையும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். பின்பு அரியணை முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமேன். புகழ்ச்சியும் பெருமையையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையையும் வலிமையையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன. ஆமேன் என்று பாடினார்கள். மூப்பர்களில் ஒருவர் வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையில் இருந்து மீண்டவர்கள். தங்கள் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகம் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர்கள் யார்?
அவரது திருத்தலத்தில் இருக்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி, இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி, கடவுளின் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம், கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சுமந்து சூழ்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுதியினர் செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை, ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இன் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, புனிதர் அனைவருடைய பெருவிழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தாய் திருச்சபைக்கும் நம் ஒவ்வொருவருக்குமே இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கின்றது. ஏனென்றால் நம் அனைவருக்குமே இன்று திருவிழா, திருநாம விழா. யாரெல்லாம் இந்த புனிதருடைய பெயரை வைக்கலையோ அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு திருவிழாவாக அமைகின்றது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய எண்ணம் தோன்றலாம், நாம் தான் வருடத்திலே 365 நாளும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு புனிதன் என்று ஒரு நாளும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பின்பு எதற்காக தனியாக இந்த நாளை அனைத்து புனிதர்களுக்காக கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றலாம். அதற்கு ஒரு விடையாக தான் இன்றைய முதல் வாசகம் அமைகின்றது. இந்த முதல் வாசகத்திலே திருத்தூர் யோவானுடைய திருவெளிப்பாட்டிலே மிக அழகாக அவர் சுட்டி காட்டுகின்றார். இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களிடத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, திருச்சபை அங்கீகரித்த புனிதர்கள் குறைவுதான், திருச்சபை கண்டெடுத்த புனிதர்கள் குறைவுதான். ஆனால் திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத, திருச்சபையால் கண்டுபிடிக்க முடியாத எண்ணற்ற புனிதர்கள் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் அனைவருமே நம்மோடு வாழ்ந்தவர்கள். எனவே அவர்கள் அனைவருக்காகவும் இன்றைய நாளை அர்ப்பணித்து அவர்களுக்காக இந்த பெருவிழாவை திருச்சபை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. சிறப்பான விதத்தில் யார் இந்த புனிதர்கள் என்று பார்க்கின்ற பொழுது, இவர்கள் விண்ணகத்திலிருந்து குதித்தவர்கள் கிடையாது, அல்லது மண்ணை வெடித்து இந்த பூமியை வெடித்து வந்தவர்கள் கிடையாது. மாறாக நம்மை போல ஒரு மனிதர்களாக வாழ்ந்தவர்கள், ஆனால் சற்று மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள். தங்களுடைய வாழ்வால், தங்களுடைய பண்புகளால், தங்களுடைய நற்செய்தி பணியால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற இடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள். இன்னும் சிறப்பாக தங்களுடைய அருமையான வாழ்க்கையின் வழியாக, சீடத்துவ வாழ்க்கையின் வழியாக மக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தவர்கள் தான் இந்த புனிதர்கள். இதோ இந்த நாளில் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு உற்ற ஒரு நல்ல சீடனாக, சீடத்தியாக வாழ்வென்றால் கண்டிப்பாக நீங்களும் இந்த எண்ணிக்கை அடங்காத இந்த கூட்டத்திலே ஒருவராக இருக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட புனிதர்கள் தான் இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். இவர்கள் அனைவருமே சிறிய சாதாரண செயல்களை செய்தவர்கள். தங்களுடைய அன்றாட வாழ்விலே தங்களுடைய இயலாமையை, தங்களுடைய பலவீனங்களை தோற்கடித்தவர்கள் தான் இன்று புனிதர்களாக போற்றப்படுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, குறிப்பாக பார்க்கின்ற பொழுது புனித அன்னைத்தரசாவை பற்றி நாம் பலது கேள்விப்பட்டிருக்கலாம். லண்டன் நகரிலே நடந்த ஒரு சிறிய நிகழ்வு. அன்னை லண்டன் நகரிலே ஒரு திருவழியாக நடந்து செல்கின்றார். அப்பொழுது தெரு ஓரத்திலே ஒரு வயதான ஒரு மனிதர், பிச்சை எடுக்கின்ற ஒரு மனிதர் சாலை ஓரத்திலே ஒரு குப்பையாக சுருங்கி கிடக்கின்றார். அப்பொழுது அன்னை மரியாள் அங்கே சென்று அவருடைய கையை பிடித்து, ஐயா எப்படி இருக்கீங்க, ஹவ்வாரியூ அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த கையினுடைய வெதுவெதுப்பினை, அன்பினை உணர்ந்த அந்த மனிதர் அவர் சொல்றாரு, அம்மா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அன்பான கையை நான் தொடுறேன், அந்த அன்பை உணர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்மா செய்த ஒரு சிறிய காரியம் தான், ஆனால் அந்த மனிதனுடைய இடத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை, கடவுளுடைய அன்பை உணர்கின்ற அளவுக்கு அதை உருவாக்கியது. இப்படிப்பட்ட சிறு சிறு செயல்களை செய்தவர்கள் தான் இன்று புனிதர்களாக போற்றப்படுகின்றார்கள். என்னால் ஒரு புனிதையாக, புனிதனாக மாற முடியுமா என்று சிந்திக்கின்ற பொழுது புனித அகஸ்தீன் மிக அழகாக சொல்லுவார், அவளும் புனிதனாக மாறுகின்ற பொழுது என்னால் ஏன் முடியாது, இஃப் ஹீ அண்ட் ஷீ கேன் டூ Why can't I? புனித அகஸ்தீன் கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவராலும் ஒரு புனிதையாக மாற முடியும். அதற்கு ஒரு சிறந்த ஒரு வழியை தான் இன்றைய நற்செய்தி வாசம் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான பாதையாக சுட்டி காட்டுகின்றார். நீதியின் பாதை நடப்பவர்கள், அமைதியை ஏற்படுத்துபவர்கள், ஒரு தூய்மையான உள்ளத்தோடு வாழ்பவர்கள், இறைவனுடைய விண்ணரசை நாடுபவர்கள், இவர்கள் அனைவராலும் ஒரு புனிதையாக, புனிதனாக வாழ முடியும், அவர்கள் விளங்க முடியும் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய படிப்பணியாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் ஒரே ஒரு சிந்தனை, இவர்களுடைய சாட்சிய வாழ்வை நம்முடைய வாழ்வாக மாற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய புனிதரை கொண்டாடுகின்ற பொழுது இந்த புனிதன் வழியாக
இன்று நான் வாழ்வில் செய்து காட்டியது என்ன, அல்லது செய்ய போகின்ற செயல் என்ன என்பதை சிந்தித்தவர்களாக ஏதாவது ஒரு செயலை அன்றைய நாளில் செய்தோம் என்றால், அன்புக்குரியர்களே, நாமும் அந்த புனிதத்துடைய பாதையிலே சென்று கொண்டிருப்பதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக இந்த புனிதர்களுடைய ஒரு மாபெரும் செயல் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இவர்கள் அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அரியணையின் முன் இருப்பவர்கள். எனவே நாம் எப்பொழுதெல்லாம் நமக்காக இவர்களை ஜெபிக்க சொல்லி கேட்கின்றோமோ, உருக்கமான உள்ளத்தோடு கேட்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பரிந்துரைப்பவர்களாக இருக்கின்றார்கள். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் எடுத்து சொல்பவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அன்பு கூறியவர்களே, நாம் இவர்கள் வழியாக நம்முடைய தேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற பொழுது இந்த எண்ணில் அடங்காத புனிதர்களை நினைவு கூறுவோம். அவர்களிடம் நம்முடைய தேவைக்காக இறைவனிடம் பரிந்துரை சொல்லி மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இவருடைய புனிதத்தை, இவருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளில் ஒரு சிறிய சிந்தனையாக, இதோ இந்த நாளில் இந்த புனித பாதையில் நடப்பதற்கு, புனிதத்தை அடைவதற்கு நான் எந்த செயலை செய்திருக்கின்றேன், எனது வழியாக எந்த ஒரு மாற்றத்தை இந்த சமுதாயத்தின், திருச்சபையில், எனது குடும்பத்திலே ஏற்படுத்தியிருக்கின்றேன் என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்ப்போம். அத்தகைய சிந்தனை நம்மையும் ஒரு நாள் ஒரு புனிதர்களாக மாற்றும். எனவே அவனும் அவர்களும் ஒரு புனிதர்களாக மாறுகின்ற பொழுது நம்மால் ஏன் முடியாது. ஆமேன். Thank you.
சகோதர சகோதரிகளை நாம் அனுப்ப கொடுக்கும் திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனை கேட்டு தாகம் அடி ஜெபியுங்கள். அன்புமிக்க இறைவா, அனைத்து புனிதர்களின் மகிமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை மனமு வந்து ஏற்றருளும். மறை சாட்சியர் மறை வல்லுநர் இல்லறத்தார் சிறுவர் ஆயர்கள் மறைப்பணியாளர் துறவியர் கண்ணியர் முதலான பல்வேறு நிலைகள் இருந்த இப்புனிதர்கள் தமக்குரிய வாழ்க்கை சூழலை உம்முடைய திருமகனின் பாஸ்காவலையோடு ஒன்றிணைந்ததனால் அன்பின் நிறைவை அடைந்தார்கள். அதே வழியில் பங்கு கொள்ளும் நாங்களும் அருள் சாதன முறையில் மட்டுமின்றி எங்கள் வாழ்வாலும் அதனோடு ஒன்றிருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் உமது அருளால் வானக எருசலேமை எங்கள் அன்னையாக கொண்டாடுகின்றோம். அங்கேதான் எங்கள் சகோதர சகோதரிகளாகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றார்கள். அந்நகரை நோக்கியே நாங்கள் விசுவாச பயணம் செய்து ஆர்வத்துடன் விரைந்து வருகின்றோம். அங்கேதான் திருச்சபையின் உறுப்பினர் வாழ்வின் நிறைவை அடைந்து மகிமை பெறுகின்றனர் என மகிழ்கின்றோம். ஏனெனில் நாம் எங்கள் வலுவின்மையை போக்க அவர்கள் வழியாக எடுத்து காட்டுதலும் துணையும் தோழமையும் அருளுகின்றேன். எனவே இப்புனிதர்களோடும் வானக தூதரோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி வாழ்த்து பாடி ஒரே குரலாக பாடுவதாவது. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்ந்து தொகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உயிர்த்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறைய மறை உலகெங்கும் நமது திருப்பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கிறது வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இத்திருப்பலி நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். மறை பொருள் இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி அறிக்கையுடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கிலும் இம்மன்று ஆடுகின்றோம். இப்பலியினால் நிறுவனம் கணிய திருவிடமானே இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிறைவு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்தோடு சிறப்பாக இரணின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னி மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறைசாட்சியர், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து புனிதர்களையும் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பி இருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு பொருவாக்கிய வழி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்றும் அன்று ஆடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திருச்சபை உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமணம் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்திரலும். சிறப்பான விதத்திலே அன்பின் நிறைவா, இதோ இந்த அனைத்து புனிதர்கள் விழாவின் நாளிலே புனிதர்கள் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு அற்புதங்களையும் பாதுகாப்பினையும் ஆசிர்வாதத்தையும் கொடுத்திருக்கின்றேன். அதற்காக நன்றி செலுத்துவதற்காகவும் தொடர்ந்து அந்த புனிதர்கள் வழியாக ஆசிர்வாதத்தையும் பாதுகாப்பையும் வல்லமையும் உம்முடைய அரவணைப்பையும் பெற்றுக் கொள்வதற்காக ஜெபிப்பதற்காக வந்துள்ள இந்த இறை மக்களையும் மேலும் உண்மையான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு திருப்பலியை தொலைக்காட்சியின் வழியாக இணையதளத்தின் வழியாக காணுகின்ற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நினைவு கூர்ந்துள்ளோம். இரக்கமுள்ள தந்தையும் எங்கும் சிதறிருக்கும் உடைய மக்களை தயவாய் உமோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலக விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றிருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஆட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடையும் என எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவர் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் இன்றென்றும் உமக்கு உரியதே.
இறைவனையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றென்று மப்போஸ்வர்க்கு வழியாக மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைவரின் சந்ததியும், இதோ உலகின் பாவங்களையும் போக்குகின்றவர். இவருடைய பாதையில் சென்று இவருடைய நற்செய்தின் வழியாக வாழ்ந்து எண்ணற்ற மனிதர்கள் புனிதர்களாக மாறுகின்றார்கள். நம்மையும் அத்தகைய வாழ்வுக்கு அழைக்கின்ற தேவன். எனவே இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர்.
அன்புக்குரியவர்களே, நாளைய தினம் நவம்பர் 2 கல்லறை திருவிழா. அன்றைய தினத்திலே வழக்கமாக காலை 6 நம்முடைய இந்த சிற்றாலயத்திலே இந்த ஆலயத்திலே திருப்பலி நடைபெறும். மாலை 4:30 வில்லியனூர் கல்லறையிலே திருப்பலியும் கல்லறை மந்திரிப்பும் இடம்பெறும். அது எப்படி மழை பெய்தாலும் சரி, 4:30 என்பது நாம் குறித்துவிட்டோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே 4:30 திருப்பலியும் கல்லறை மந்திரிப்பும் நடைபெறும். உதியம்பட்டிலே காலை 6:30 திருப்பலியும் மாலை 3:30 கல்லறை மந்திரிப்பும் நடைபெறும். அங்கேயும் மழை இருந்தாலும் கூட 3:30 கல்லறை மந்திரிப்பு இடம்பெறும். 6:30 காலையிலே திருப்பலி இடம்பெறும். துத்திப்பட்டிலே காலை 8:30 திருப்பலி நடைபெறும். திருப்பலிக்கு பிறகு கல்லறை மந்திரிப்பு இடம்பெறும். இங்கு நாளை காலையிலே 6:00 திருப்பலியும் திருப்பலி முடிந்த பிறகு குருக்களுடைய கல்லறையும் மந்திரிக்கப்படும். எனவே இந்த நேரங்களில் எப்படி மழை பெய்தாலும் மாற்றங்கள் இல்லை, திருப்பலியும் கல்லறை மந்திரிப்பும் நடைபெறும். ஜெமிப்புமாக புனிதரின் பேரின்பமாக இறைவா, எல்லா புனிதர்களிலும் உம்முடைய மகிமையையும் அன்பின் நிறைவையும் கண்டு உம்மை போற்றுகின்றோம். அவர்கள் நினைவாக இன்று விழா கொண்டாடி திருப்பந்தியில் அமர்ந்து நாங்கள் தாழ்வுடன் உம்மை வேண்டுகின்றோம். இன்று அப்புனிதர்களோடு தோழமை கொள்ளும் நாங்கள் இறைவனோடு சங்கமமாக நிறைவை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரியர் அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். புனிதரின் மகிமையும் மகிழ்ச்சியுமான இறைவன் இன்று இப்பெருவிழாவை நாம் கொண்டாட அருள் கூர்ந்துள்ளார். அவரே உங்களுக்கு தம் அருட்கொடைகளை நிறைவாய் பொழிவாராக. நீங்கள் அனைவரும் புனிதர்களின் பரிந்துரைகளால் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவர்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்வால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதில் என்றும் கருத்துள்ளராய் விளங்குவீர்களாக. தம் மக்கள் விண்ணகத்தில் புனிதர் கூட்டத்தில் நிலையான அமைதி பெறுவதை கண்டு திருச்சபை அகமகிழ்கின்றது. அந்த அன்னையின் மக்களாக நீங்கள் புனிதரின் தோழமையில் இடம்பெற்று நீங்க பெருமகிழ்ச்சி அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர்வற்ற மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பணி நிறைவேறிற்று. அம்மா மனைவாழ்க
பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். மரியாவே வாழ்க.